அஞ்சாத நெஞ்சம் இருந்தால் எதையும் வெல்ல முடியும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுக்காக நீ கவலைப்படுவது நியாயமே இல்லை. அதுவாட போகட்டும். நானா இந்த கவியை சொல்லுவான். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அதை பற்றி சிந்திச்சா துன்பம் கெட்டு போகும்னா ஏன் அவன் அந்த அறிவு வந்தது அவனுக்குன்னா வள்ளுவனுக்கு எப்படி அந்த அறிவு வந்தது? ஞானிகள் ஆசி இருந்தது வந்தது. ஆக எந்த துன்பத்தையும் கண்டு அஞ்சாத நெஞ்சம் கவலையே படாத அறிவு இருந்தால் அவன் கடவுள் அடைவதற்கு துணையாவான். இல்லை என்றால் கடவுள் அடைய முடியாது. கடவுள் அடைய விரும்புகிற மக்கள் அல்லது மனசை ஆரோக்கியப்படுத்திக் கொள்கின்றவர்கள் மாத்திரை போட்டாதான் தூக்கம் வருங்கிற பேச்சே அவசியம் இல்லை. மனசை ஒரு முடிவு எடுத்துக்கணும், நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு. இதுக்கு வள்ளுவன் தான் சொல்லணும். இந்த அளவுக்கு வள்ளுவனுடைய கருத்துக்களை அவன் அந்த கவி பாடல் கவியில் இருக்கும். ஆகவே நெஞ்சத்தில் உயர்வு உயர்வு வேண்டும். இதயத்தில் வந்து தயம் ஒரு வகையான உணர்ச்சிகள். நடப்பது நடக்கட்டும், எது வந்தாலும் நடப்பது நடக்கட்டும். நாம் சிந்திக்கிறது சிந்திச்சு எடுக்க முடியாது. சிந்திச்சா மன சோர்வடும். சித்த பெருமை பிடித்தோட சில பேர் இருப்பாங்க. ஏன் என்ன சும்மா காசு சும்மா ஒரு சிக்கனமான அறிவு உள்ளவன் சிக்க சித்த பெருமை ஏன் வருதுனா சிக்கனமான அறிவு பிரம்மாண்டமாக நினைப்பான். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சிந்திச்சு தூக்கம் வராமல் பட்டினி கலந்து கடைசியில் இது சித்த பெருமை துணிமணி குளிச்சு அடைவான். இவரெல்லாம் அரைவேக்காடு அரைவேக்காடு மக்கள் அவர்கள்லாம். ஏன் என்ன ஆசான் இருக்கான் இல்லையா? ஆசானை கேட்டு பக்தி உள்ளவர்கள் சித்தப்பிரமையை அடைவி சித்தப்பிரமைக்கு போக மாட்டான். அந்த முடிவு டக்குன்னு வரும்போது சரி எல்லை கடந்து போச்சு பிரச்சனை ஆசானை கேட்குறோம். என் அறிவு கெட்டலையா? என் நடக்கிறதெல்லாம் ஒன்றும் புரியலை எனக்கு. மகன் போனால் வீட்டுக்கு ஊருக்கு போனால் அவன் அடிபட்டு செத்துட்டான். இந்த தாயோ நோயாகப்பட்டு கிடக்கிறான், மனைவி நோயாகப்பட்டு இருக்கிறாள், கடன் சுமம் இருக்குது. இதை பற்றி அவசியம் நடக்கிறது நடக்கிறது. நம்ம சாக பிறந்துட்டோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் சாகதானி போகிறோம். வர துன்பத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரே ஒரு திடமான வருது. இந்த உணர்ச்சிகள் வருவதற்கு தீர்வல் துணை இருக்கணும். இந்த உணர்ச்சிகள் கவலைப்படாத நெஞ்சம் கொஞ்சமேனும் கலக்கமில்லா நெஞ்சம் தீர்வல் துணை இருக்கணும். அல்லது புண்ணியம் செய்திருக்கணும். புண்ணியம் செய்த மக்கள் தான் கலக்கமில்லாத இருப்பார்கள். அல்லது வருங்காலத்தில் என்ன வருமோ அது சில பெண்கள் என்ன செய்வார்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பார்கள். விடாமல் சிந்திப்பார்கள். சிந்தனையை விடுபடாமல் சிந்திச்சு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள். இந்த புத்தி இந்த மாதிரி சில பேருக்கு நோய் வந்தவுடனே சிந்திப்பார்கள். என்ன ஏற்படுமோ என்ன ஏற்படுமோ இப்படியெல்லாம் சிந்திப்பார்கள். கணவன் சண்டையை போட்டுருவான். ஐயோ நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு. கணவன் சண்டையை போட்டாலும் நம்ம வினையாத என்ன சின்ன என்ன செய்ய போகிறோம்? அவன் சண்டையை போடாட்டி என்ன செய்ய போகிறோம்? நடக்கிறது நடக்கட்டும். இப்படி ஒரு உணர்வுகள் பெண்களுக்கு அவசியம். பூஜை செய்தால் தான் அங்கே வரும். இல்லை என்றால் யார் அறிவு சொன்னாலும் எடுபடாது. ஆகவே அவர்கள் மனசை திடப்படுத்திக் கொள்வதற்கு பக்தி நெறி ஒன்று தான். அவர்கள் அன்னதானம் செய்ய முடியாது. ஏன்னா வீட்டு கணவனோட சொல்படி நடக்க வந்தனால் வர விருந்தையாவது உபசரிக்கலாம் அல்லவா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.